2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் தற்போதைய தேசிய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் 2 நாள் ஒத்திவைப்பு விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் 21 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் விவாதத்தை நடத்த நாடாளுமன்ற அலுவல்கள் குழு தீர்மானித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் 19 முதல் 22 வரை 4 நாட்களுக்கு நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறவுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் 21 மற்றும் வெள்ளி 22 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் தற்போதைய தேசிய பாதுகாப்பு நிலைமைகள் குறித்த விவாதம் காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகள் மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்புகள் குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இதற்கமைய தனியார் துறையின் பங்களிப்புடன் புதிய முதலீட்டு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கு பிரதமர் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கல்வி, நிதி சேவைகள், மருந்துகள் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளிலான முதலீட்டை இலங்கைக்கு ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன இதன் போது சுட்டிக்காட்டினார். உலகின் முன்னணி கையடக்க தொலைபேசி நிறுவனமான ஆப்பிள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயற்படுகிறது. இதன் முக்கிய தயாரிப்பான ஐபோன், ஐபேட் போன்றவற்றிற்கு உலகின் பல நாடுகளும் அதிகம் புகழ் பெற்றுள்ளன. இதற்குமைய சீனாவிலும் இந்த ஐபோனை பலரும் விரும்பி பயன்படுத்துகின்றனர். அதன் புதிய தயாரிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான மோகத்தை குறைத்து இணைய பாதுகாப்பை அதிகரிக்க சீனா முடிவு செய்துள்ளது. அதன்படி ஐபோன் மற்றும் வெளிநாட்டு முத்திரை உள்ள கருவிகளை அரசாங்க ஊழியர்கள் தங்களது பணியின் போது பயன்படுத்தக்கூடாது என சீன அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. சீனாவின் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையின் எதிரொலி எனவும் இது கருதப்படுகின்றது. இதுகுறித்து சீன அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்க விரும்பவில்லை என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக் சலிவன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.